சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிற தொழிலாளர் அத்தனை பேரும் பொருளாதார சகோதரர்கள் அத்தனை பேரும் தொடங்கி இருக்கிறார்கள். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டை தொழில் சொன்னார். அதிமுக கட்சியை வந்து வழிநடத்த ஏழு பேர் கொண்ட குழு அமைச்சப்பட்டதா ஒரு தகவல் வருது உண்மையா? அதுல வந்து தலைவர் ஓபிஎஸ்ஆவும் துணைத்தலைவர் வந்து பழனிசாமி இருப்பாருங்கிற தகவல் யாரு சொன்னது? தகவல் வந்திருக்கு, இப்ப இன்னைக்கு வந்து தகவல் வந்திருக்கு. எந்த தகவல் யாருன்னு வந்து சொல்லுங்க. செய்தி தான் வந்திருக்கு, இன்னைக்கு கால செய்தியில வருது. எந்த செய்தியில வருது? சில பேரு கலந்து சசிகலா தரப்பும் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பும் சில சேர்ந்து கூட்டுச்சதி செய்து சில தவறான செய்திகளை பரப்பி கொண்டு வந்தார்கள். இது வந்து நாடகம், அதுக்கு ரெண்டு பேரும் ஆடுறதே நாடகத்தான் வெளியேற்ற தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்களை வெளியேற்றம்னு சொல்றதும் ஒரு பக்கம் வெளியேற்றம்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் அவர்தான் துணை அவர்தான் பொதுச் செயலாளர் தினகரன் தான் துணை பொதுச் செயலாளர் கையில் அப்படி விட்டு தாக்கல் பண்ணுறாங்க. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலா, அது மாதிரி சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று. இதுக்கு போய் இதுக்கு அவங்க பேசுறதுக்கெல்லாம் யாரும் பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லையா? இப்படிப்பட்ட இந்த செய்தி எல்லாம் செய்திங்கிற அந்தஸ்துக்கு பதிலாக வதந்திகள்ங்கிற பேரை ஒரு உருவாகிருக்கு. வதந்தின்னு சொல்லுவேன் தவிர செய்தி முட்டுக்கட்டையா இருக்கிறதே அமைச்சர்கள் நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு தான் அவங்க மனச்சாட்சிக்கு தெரியும் முட்டுக்கட்டை யார் ஆறு முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க. நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரையும் கட்சியை விட்டு ஜெயிக்கி விட்டால் அனைத்து நிமிஷம் எந்த கண்டிஷனும் கிடையாது, எதுவும் கிடையாது. அன்கண்டிஷன் எல்லோரும் அந்த ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லையோ பலமுறை சொல்லியாச்சு. அண்ணனுடைய நிலையை தெளிவுபடுத்தியாச்சு. இனிமே இதை செய்யறதும் செய்யாது அவங்க கையில தான் எப்பவுமே இருக்கு. அவங்க நீக்கிட்டா எல்லாம் சேர்ந்துக்குவோம். இதோட சிம்பிள் தான், பயத்துல தான் பதவியிலே இருக்காரு. பழனிசாமி வந்து பயத்துல தான் இருக்காரு. அப்படி சொல்ல அவரு எங்களுக்கு அம்மா கிட்ட இருந்த துணிச்சல் எங்கள்கிட்ட இல்லைங்கிறாரு. அவரு அதாவது நாங்கள் எங்கள்கிட்ட கையாளாகாத அரசு, நாங்கள் வந்து எடுப்பார் கைப்பிள்ளையாக தான் இருக்கிறோம்னு அவர் சொல்கிறாரு. அவருடைய ஸ்டேட் அவருடைய நிலையை அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததுக்குள்ளால அதுக்கு அதை விட வேறு சாட்சி என்ன வேணும்? உறுப்படையாக அவருடைய பேச்சை அவங்களே மதிக்கிறது இல்லை. இங்கே பல அந்த சீனிவாசன் பேச்சு அந்த பகுதியில் இருக்க சசிகலா குரூப்பை சேர்ந்தவங்களும் நம்புறது இல்லை, தினகர குரூப்பை சேர்ந்தவங்களும் நம்புறது இல்லை, எடப்பாடி பழனிசாமி குரூப்பை சேர்ந்தவங்களும் நம்புறது இல்லை. அவர் யார் நாட்டு மக்கள் நம்புறதுன்னு நம்புறது இல்லை. எல்லா பொருளும் கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் அனைத்து பொருளுக்கும் மாநில வாரியாக ஒரு பக்கம் நல்ல அம்சமும் இருக்கிறதுல சில பாதிப்பும் இருக்கு இல்லைன்னு சொல்ற ரெண்டும் இருக்கு. பாதிப்புக்கு இருக்கக்கூடிய அம்சங்களை என்னன்னு கண்டறிஞ்சு கலையிறதுக்கு உள்ள வாய்ப்பு இருக்குது. அது எப்படி இருக்குன்னா இப்போ எல்லா பொருளும் எல்லா மாநிலத்துக்கு மேலும் டாக்ஸேஷன்னால வரி விகிதாச்சாரத்தினால விலைவாசி மாற்றம் ஏற்படும்.
அதனால அந்த மாதிரி நிலை மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப எல்லா இந்தியா முழுவதும் ஒரு பொருளுக்கு ஒரே வரிதான், எந்த மாநிலத்திலும் எல்லா பொருளுக்கும் ஒரே வரிதாங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான், ஒரு சாதகமான அம்சம். ஆனால் அதே சமயத்தில் சில அத்தியாவசிய பொருள்களுக்கெல்லாம் வரி கூட இருக்கிறதாக இருக்கு. அதில் இருக்க பாதகமான அம்சம் என்னன்னா, சில பொருள்களுக்கு வரி விகிதாச்சாரம் கூட போட்டிருக்காங்க. அந்த வரி விகிதாச்சாரத்தை பாதிக்கப்படும் போது அதை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு கிடையாது. இப்போ இந்த ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தான் அந்த அதிகாரம். அப்போ ஜிஎஸ்டி கவுன்சில்கிட்ட முறையிட்டு எந்தெந்த பொருள் மக்களுடைய பாதிப்புக்கு அத்தியாவசிய பொருளுடைய விலைவாசி இந்த வரி கூடுதலாக இருக்கோ அந்த வரி கூடுதலாக இருக்கிறத மறுபரிசீலனை செய்து குறைக்கணுங்கிற கோரிக்கையை ஒரு மாநில அரசு அந்த தன்னுடைய கவுன்சில் மெம்பர் மூலமாக ஜிஎஸ்டி கவுன்சிலில் வச்சு பாதிக்க கூடுதலாக இருக்கிற வரி விகிதாச்சாரத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் மாநில அரசு. அதை மாநில அரசு நேரடி அதிகாரம் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அதிகாரம் இருக்குது. ஜிஎஸ்டி கவுன்சிலில் மாநில நியமித்திர அதிகார மெம்பராக இருக்காரு. அப்போ மக்களை பாதிக்கிற இந்த உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்க தொழில் வளத்துக்கு பாதிக்கப்பட்ட அந்த பட்டாசு தொழில் நசுக்கி போச்சுன்னு சொல்கிறாங்க. 28% இப்போ இதை கொண்டே ஜிஎஸ்டி கவுன்சிலில் சொன்ன உடனே அவங்க குறைச்சி கொடுக்குறாங்க. அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அதை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக எந்த பொருளுக்கும் வரி விகிதாச்சாரத்தை குறைக்கிறதுக்குரிய வாய்ப்பு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு இருக்கிறதுனால இவங்க மாநில அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள்ட்ட சொல்லி குறைக்கலாம். நிறைய பொருளுக்கு விலை வைத்து வரி விகிதாச்சாரம் கூட தேர்வு அந்த அத்தியாவசிய உணவு ஐட்டங்களுக்கு கூட சில பொருட்களுக்கு வரி விதாச்சு கூட தேர்வு. அதையெல்லாம் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய நாலேஜை கொண்டு போய் இப்போ பரிசீலனை கொண்டு போய் குறைக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாநில அரசு நாங்கள் மக்களுக்கு பாதிக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் லோகேஷ் அவர்கள்ட்ட நிச்சயமாக அவருக்கு குரல் கொடுப்பார். இல்லை பெட்ரோல் டீசல் அப்படியே வழியில் வந்த வழியில் நாங்கள் அம்மா என்ன வழியில் சிந்திப்போம், அம்மா இருந்தால் எப்படி சிந்திப்போம், எப்படி செயல்படுவாங்கிறத அந்த லோகேஷ் அவர்கிட்டங்கிற மாதிரி அது இருக்குது. மக்களை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு படியாமல் பாதிக்கக்கூடிய எந்த அம்சத்துக்கும் முதல் குரல் கொடுக்குறதே புரட்சித் தலைவர் அம்மா தான். அந்த வகையில் மக்களை பாதிக்கிற எந்த அம்சமாக இருந்தாலும் அம்மாவுடைய வழியில் இருந்து மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். வெளிநாட்டு காரர்களுக்கு மட்டும்